Johnson Curd. வணக்கம் பாரதி. வணக்கம் சார். நிறைய செய்திகளை படிக்கும்போது இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, என்ன அப்படி என்ன செய்தி பார்த்தீங்க? இல்லை, சில பேர் கல்யாணம் பண்ணி மாமனார் தயவில் பெரியாள் ஆகிடுவான். நல்ல வசதியான வீட்டில் பொண்ணு கட்டினானா அப்புறம் அவனுக்கு கார் பங்களா, இன்னும் சில பேருக்கு ஒரு மில்லே கிடைக்கும், ஒரு தொழில் நிறுவனத்தில் அவன் தலைவராவான். அப்படியெல்லாம் வசதி படைக்கிறவர்கள் உண்டு. அது விதி இருந்தால் கிடைக்கும். சரி, இப்போ என்ன ஏதோ வருத்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு என்ன வருத்தம், அவன் செய்தி பார்த்தேன், ஒரு பொண்ணு விவாகரத்துக்கு பிறகு கணவரிடம் இருந்து ஜீவனாம்சம் கேட்குறாங்க. எவ்வளவு அப்படின்னு பார்த்து தான் கோர்ட்டே மிரண்டு போச்சு. அவ்வளோ கேட்டிருக்காங்க. மாசம் மாசம் 616,300 ரூபா. அது என்ன 300 ரூபான்னு எனக்கு தெரியல. அது அப்படி சும்மா கேட்க முடியாது. அதுக்கான பிரேக்கப்லாம் கொடுக்கணும் தானே கோர்ட்டில். இருக்கா மேக்கப் பண்ண செலவாகிறது, செருப்புகள் பிராண்டட் செருப்பு வாங்க செலவாகிறது, இது தவிர மாதத்துக்கு வீட்டில் சாப்பிட இவ்வளவு செலவு, வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட இவ்வளவு செலவு. ஸோ எல்லாமே இந்த ஆள் தான் கொடுக்கணும். அவர் தானே கல்யாணம் பண்ணியிருந்தார்ல. சரி, அதனால மொத்தமாக போட்டு மருத்துவ செலவு 4 லட்சம் ரூபாய் அது இதுன்னு போட்டு மாசம் 6 லட்சம் ரூபாய், 616,300 ரூபாய் மறந்துடக்கூடாது. கடைசியில் நீதிபதி அவங்களும் கர்நாடகா ஹைகோர்ட் இந்த மாதிரி எல்லாம் கேட்டா இது என்னது, இது இவ்வளவு ஆசை இருந்து இவ்வளவு தேவை இருந்தா அந்த அம்மாவை வேலைக்கு போய் சம்பாதிக்க சொல்லுங்க, இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ண முடியாது, மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணுறேன்னு ஒழுங்காக ஏதாவது போட்டு கொண்டு வாங்கன்னு துருத்தி விட்டாங்க. சட்டங்கள் வந்து சில நல்ல நோக்கங்களுக்காக வர்ற போது சில பேருடைய நடவடிக்கைகள் இந்த மாதிரி அந்த நோக்கத்தையே வந்து செயலிழக்க வைக்கிறது. இப்போ இது வந்ததுக்கு என்ன நோக்கம், ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி விவாகரத்து பண்ணினாக்கா அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையே அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா. அவள் ஒரு வேளை வேலையை விட்டுருக்கலாம், வேலைக்கு போகாமல் வீட்டை கவனிச்சிக்கிற பொறுப்பு அவள் எடுத்துட்ருக்கலாம். இதுக்காக தான் வந்து அவளுக்குன்னு இன்கம் இல்லாமல் இருக்குது. அப்போ விவாகரத்து நடக்கிற போது அவள் வாழ்க்கையை நடத்துவதற்காக கணவன் வந்து அலிமனி கொடுக்கணுன்றது தான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். இது நான் செருப்பு வாங்குவேன், நான் ஜிமிக்கி கம்பல் வாங்குவேன், எல்லாம் அதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமான உறவுகள், மனித உறவுகளில் நிறைய முரண்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, அது நான் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். இந்த விவாகரத்துன்னு வர்ற போது சரி சரியாக வரல, இது லெட்ஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மனப்பான்மை வந்து மாறிடுது. அது கடுமையான திரிபுகள் வந்துடுது, மிக மிக கடுமையான வெறுப்பு. உன்னை நான் வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சு காட்டுறேன் பாருன்ற ஒரு பழி வாங்குதல். அந்த பழி வாங்குதல் இப்போ பெருகி போயிருக்கிறது. இவங்க தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கணவனும் மனைவியுமாக ஒரு குடும்பம் நடத்தி குழந்தைகள் பெற்று வாழ்ந்தார்கள். ஒருவேளை முரண் வந்தால், கருத்து வேறுபாடு வந்தால், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் ஒத்துப்போகாமல் இருந்தால், குடும்பங்களுக்குள்ள பிணக்கு இருந்தால், அப்படியே விலகி போகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லது. எப்படியும் அந்த பிள்ளைகளுக்கு மகாபெரிய கேடு அது. அதாவது அதை விட்டு இந்த வழக்கில் அவங்களுக்கு பிள்ளைகள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் யார்கிட்ட இருக்கிறதுன்ற ஒரு முடிவு விவாகரத்து வழக்குகளில் ரொம்ப 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 பெரிய பிரச்சனை. அது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கோர்ட்டில் சேம்பரில் உட்காந்து வச்சு கேட்குறாங்க, நீ யாரோட போகிறேன்னு சொல்லி. என்ன ஒரு கொடுமை, ரொம்ப கொடுமையாக இருக்குது. இதை விட கொடுமை எனக்கு அதை சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குது சார். என்ன தான் வந்து விவாகரத்து பிரிவு முரண்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டால் கூட இந்த எல்லைக்கு போகிற அளவு வக்கரங்கள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு பர்டிகுலர் கேஸில் அந்த ஒரு தாய், அவங்க பிரிஞ்சிட்டாங்க, அவங்க அந்த கணவர் மேலே அவங்க வந்து பல வழக்குகளை போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட வழக்கு. அதில் ஒரு வழக்கு என்னென்னா, அவங்களுடைய மகளை அந்த தந்தையே வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சான்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட் ஹஸ் ஃபவுண்ட் நோ பேஸ் ஃபார் திஸ் அலிகேஷன். அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு கோர்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ பழி வாங்கிறதுக்கு வேறு ஒன்றுமா கிடைக்கல. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற அளவு அந்த வக்கரங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. மனித மனம் ஏன் கடினப்பட்டு போகிறது? இது எல்லா காலத்திலையும் இருந்ததா, இல்லை இன்னைக்கு ஊடகங்கள் பெருகினதுனால இது பெரிதுபடுத்தப்பட்டு பேசப்படுகிறது? இது ரெண்டு சைட்லையுமே இருக்குது.
பெண்கள் தான் அந்த மாதிரி ரிவெஞ்ச் மோட்ல இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. பொதுவாக தான் பேசுகிறேன், ஆண்கள் பெண்கள்னு பிரித்து பேசலை. அப்படி பேசுறதுக்கு தான் பட்டிமன்றம் இருக்கு. இங்கேயும் அதையே பேசுவானே. நமக்கு என்ன தோணுதுன்னா, சின்ன விஷயம், ஒரு பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறானோடனே அப்பா கடுமையாக அடிக்கிறார். அப்பா காசு கொடுக்குறனோடனே பையன் அவரை திருப்பி தாக்குறான். பாட்டி பணம் கொடுக்குறனோடனே அந்த பையன் ஓடி போய் அந்த பாட்டியை தலையில் ஒரு பெரிய இரும்பு ராடை வச்சு அடிக்கிறான். இந்த மாதிரியெல்லாம் உடனடியாக எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போகிற ஒரு உலகமாக இது மாறி இருக்கிறது. அதனாலேயே குடும்ப உறவுகளுக்குள்ள பல முரண்கள், பல பிரச்சனைகள், பல வன்முறை பெருகி இருக்கிறது. அதை தான் நினச்சா பயமாக இருக்குது. அடுத்த தலைமுறை இதில் வந்து இந்த கணவன் மனைவி பிரிந்து போகாமல் ஒருத்தர் ஒருத்தர் சகிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பொறுத்துக்கிட்டு, ஆனால் மனசுக்குள்ள பயங்கர வெறுப்பை வச்சுக்கிட்டு இப்படி வாழ்கிற வாழ்க்கையை விட பிரிந்து போகிற வாழ்க்கை ஓகேன்ற மனநிலைக்கு இப்போ மொத்த சமுதாயமே வந்தாச்சு. இப்போ நீங்கள் குடும்ப நல கோர்ட்டுகளை வந்து தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை விட முடியாத அளவுலாம் குடும்ப நல கோர்ட்டுகள் என்ன சொல்லும்னா, ஒரு 6 மாதம் பிரிந்து இருக்க வேண்டும். அதற்கு பிறகு முன்னாடி அதில் வருஷ கணக்கில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்புறம் 6 மாதம் பிரிந்திருந்து அதற்கு பிறகும் நீங்கள் விவாகரத்து பண்ணுவதாக இருந்தால் பண்ணிக்கலான்னு, இப்போ அந்த கால இடைவெளி கூட அவசியம் இல்லைன்னு கோர்ட் நினைக்கிது போல. இப்போ ஆனால் மேரேஜ் கவுன்சிலர்ஸ் கிட்ட அனுப்புகிறாங்க. இவங்க ஒருவேளை ஒரு 3வது நபரிடம் பேசினா இது ஓரளவு சரியாகும். ஏற்கனவே 3வது நபர்கிட்ட பேசித்தானே பிரச்சனையாக இருக்கு. பல 3வது நபர்கள் அந்த வீட்டினுடைய அப்பா அம்மா, இவங்க வீட்டினுடைய அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, யாராரோ சேர்ந்து சொல்லி, நண்பர்கள், அவங்க எல்லாரும் சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறது, ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைன்னு வந்துட்டாக்க, தே டூ ஆர் மெச்சோர்டு இண்டிவிஜுவல்ஸ். அவங்க வந்து சுய அறிவு பெற்ற தனி நபர்கள். அவங்க தேர்வு செய்து தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையே அதை கொஞ்சம் கூட சரிப்படுத்திக்க முடியாதா? இப்போ என்ன டெண்டன்சினாக்க, இது ஒரு தும்மினா உடனே போய் அம்மாட்ட சொல்ல வேண்டியது. இது ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா உடனே போய் இந்த வீட்டில் சொல்ல வேண்டியது. உடனே அந்த வீட்டிலேருந்து 3-4 பார்ட்டி, இந்த வீட்டில் 3-4 பார்ட்டி எல்லாம் கிளம்பி வந்து பஞ்சாயத்து பேச வேண்டியது. இந்த பஞ்சாயத்து பேசும்போது யாருடைய வார்த்தையும் யாரும் கண்ட்ரோலே கிடையாது. எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டியது. அப்போ பழைய கதையெல்லாம் எடுக்க வேண்டியது. கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நிறைய பொய்கள் சொல்லி திருமணம் பண்ணுகிறார்கள். முதல்ல இங்கே ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய சில வகையான வியாதிகள் அல்லது பிரச்சனைகள், அதை மறைத்து திருமணம் பண்ணுறாங்க. சார், எல்லாமே ப்ரொஃபைல்னாலே பொய் தான் சார். ஹைட்டே தப்பு முதல்ல. யார் அளந்து பார்க்க போகிறதுன்ற ஒரே நம்பிக்கை எடுத்துருப்பாங்க. எல்லாமே அவங்க பார்க்குற வேலைன்றது எப்பவுமே இருக்கிறத விட ஒரு அடி கூடுதலாக சொல்ல வேண்டியது. ஒரு பொய்யில் ஆரம்பிக்கிற உறவு எப்படி சரியாக இருக்கும்? ஆரம்பமே பொய்னாக்க அதுக்கப்புறம் அனுசரித்து போக அந்த காலத்து மக்கள் பழகி கொண்டார்கள். இதுதான் விதின்னு ஒரு ஒரு பொதுவாக ஒன்று வச்சுப்பாங்க. அடுப்பில் வச்ச கொள்ளிக்கட்டை எரிஞ்சுதான் ஆகணும், ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னு ஒரு தலைமுறை. அதுவும் தேவையில்லாத வேணும்னு நான் சொல்லல. அப்படி ஒரு தலைமுறை இருந்தது. இப்போ என்ன இருந்தாலும் ஒரே நாள், 2 நாள்ல, 3 நாள்ல உடனடியாக எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. இல்லையா, நிச்சயதார்த்தம் நடந்து திருமண ஆறதுக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிருக்கு. அது அப்போதான் நிச்சயதார்த்தத்துக்கு ஏகப்பட்டது செலவு பண்ணிருக்காங்க. அது பிரேக்கப் ஆன பிரச்சனையே இல்லையே, விவாகரத்துன்னு ஒண்ணு வராது. அரசு அதிகாரி ஒருத்தர் அண்மையில சந்திச்சேன்னா, அவங்க வந்து இந்த சிறார்கள் அவங்களுக்காக நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமான நிலைமையிலேருந்து வந்து நல்லா படித்து பெரிய பதவிகளுக்கு போனவங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேச வைக்க வேண்டியது. ஏன்னா இப்போ எந்த கல்லூரி மாணவராக இருந்தாலும், எந்த பள்ளி மாணவராக இருந்தாலும், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறப்போது அவங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ரொம்ப சாதாரணமான நிலையிலேருந்து ஒருத்தர் அவ்வளோ தூரம் போயிருக்காங்களே, அப்போ நம்மளால் முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க பேச வைக்கிறாங்க. இப்போ இந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்க, அப்படி வந்து பேசுகிறவங்கள்ட்ட நம்ம உட்காந்து பேசும்போது தெரியுது, என்னதான் ஆனாலும் காயங்கள் ஆறுவதில்லை. சின்ன இப்ப பெரிய வசதியில் இருக்காரு, பெரிய பதவியில் இருக்காரு, அவருக்கே திருமணம்லாம் இருக்கும். இருந்தா கூட அவருடைய மனசுக்குள்ள அந்த சின்ன வயசுல அப்பா அம்மா ரெண்டு பேருனுடைய சேர்ந்த அன்பும் கிடைக்கலன்னு ஒரு காயம் இருக்குல்ல, அது வாழ்நாள் முழுக்க ஆறுவதில்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் நினைச்சேன் பெரும் வெற்றிகள் வருகிற போது அந்த காயங்கள்லாம் மறந்து போயிரும் நான் நினைச்சேன். இள வயதுல உங்களுக்கு கிடைக்கிற அன்பு, ஆதரவு, அக்கறை குடும்பத்துல, அதுதான் உங்களை உயர்த்தும்.
அதையும் மீறி ஜெயிக்கிறவர்கள் சில பேர் தான். இது சரியாக கிடைக்காதவங்க ஒன்று தீவிரவாதம் அல்லது மோசமான இந்த கூலிப்படை மாதிரி ரவுடித்தனத்துக்கு போயிடுறாங்க. வாழ்க்கையில் வழி விலகி போகிறவர்கள் எல்லாம் வீட்டில் அன்பு அக்கறை ஆதரவு கிடைக்காதவர்கள் தான். அவன் தான் போதைப் பொருளுக்கு பின்னாடி ஓடி போய் நிற்கிறான். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா கூடுமான வரைக்கும் சேர்ந்து அனுசரித்து போகிறது புத்திசாலித்தனம் சார். இந்த காலத்தில் பசங்களுமே அதை புரிஞ்சுக்கிறாங்க சார். இட்ஸ் யுவர் லைஃப், யூ டேக் அ கால் அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க இப்போ. அதான் நான் அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தால் எதனால் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாமல் அந்தது பெரிய பட்டியல் ரெண்டு சைட்லேயும் இருக்கும். சரி நமக்கு ஒத்து போகலை, நம்ம சுமூகமாக விலகி போயிட்டு அதே மாதிரி இருக்கலாம் தானே. கணவன் மனைவியாக தான் இருக்க முடியல, ரெண்டு தனிநபர்களாக இருக்க முடியாது. ஆனால் அந்த இதை வயலன்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்தால் பழி வாங்கியே தீருவேன். இப்போ வந்து கொடுக்காததெல்லாம் கொடுக்க சொல்லி கோர்ட்டில் மனு கொடுக்குறாங்க. இவங்க வந்து வரதட்சணையே இருந்திருக்காது அந்த திருமணத்தில். ஆனால் வரதட்சணைன்றது ரொம்ப ஸ்ட்ராங் லீகல் பாயிண்ட் ஆயிடுறதுனால எனக்கு வந்து எனக்கு டவுரி ஹாரஸ்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த ஆளை தானே பிடிக்கல, அந்த ஆளுடைய அக்கா வீட்டுக்காரரை தூக்கி ஜெயிலில் வைக்க வேண்டியது. பாவம், அந்த ஆள் சம்மந்தமே இருக்காது. யார் யாரோ இவங்க அந்த குடும்பத்தையே நான் ஜெயிலில் நிறுத்துவேன். இந்த மாதிரியான அளவுக்கு இதை கொண்டு போனாக்க இதில் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் என்னுடைய பிஞ்சு மனம் இதை பார்க்குற போது எப்படி பாதிப்புக்கு உள்ளாகிறது. அந்த பிள்ளைகளுக்கு வேறு சொல்லித்தராங்க சார், கோர்ட்டில் இப்படி கேட்டால் இப்படி சொல்லு, ரெண்டு பேரும் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் எதை கேட்பாரு, அவன் யார் நிறைய ஜாக்லேட் வாங்கிடுவாங்களோ அவன் பேச்சு கேட்குறான். இப்போ ஆரம்பத்திலேயே என்ன ஆயிடுதுன்னா, யார் ஜாஸ்தி பிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக பேசுறதுன்ற மாதிரி குழந்தைகளை தயாரிச்சா அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு இந்த சமூகத்தில் என்ன வேல்யூஸ் இருக்கும் அந்த பிள்ளைக்கு? நீங்கள் கூடுமான வரைக்கும் கோர்ட்டுக்கு போகாதான்னு அந்த காலத்தில் சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் பிள்ளைகள் பிறந்தோடனே கோர்ட்டுக்கு கூட்டு போனால் அது எவ்வளவு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஒரு குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னா ரெண்டு பேர் அதற்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லுவாங்க. அதை கெடுக்கணும்னா ஒருத்தரே போதும். ஒருவர் பொறை இருவர் நட்பு, அதுதான் ரொம்ப காலம் நம்ம ஊரில் சொன்னது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அதுவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேஸு பாருங்களேன், நீங்கள் முதல்ல சொன்ன கேஸு கர்நாடகாவில் ராதா. ஆமாம், அந்த நீதிபதி வந்து ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லுகிற முறையில் அந்த வக்கீல் அந்த பெண்ணினுடைய தரப்பில் இருந்த வழக்கறிஞரை அவங்க கேட்குறாங்க. இந்த 600,000 என்னென்ன பிரேக்கப் எல்லாம் கேட்டுட்டு இவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு செலவு இருக்குன்றத என்னால் நம்பவே முடியலன்றாங்க. அப்போ அவ்வளவு செலவு உனக்கு இருக்குன்னா அவங்களே தான் ஏர்ன் பண்ணுமே தவிர இன்னத்தருனுடைய இன்கம்மை அவங்க எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது, ரொம்ப முக்கியமான ஒரு இந்த இந்த தீர்ப்பு பல வழக்குகள் இனிமே கோட் பண்ணப்படும் பாருங்க. இட் செட்ஸ் எ வெரி குட் ப்ரீசிடென்ஸ் அப்படின்னு எனக்கு தோணும். இப்பெல்லாம் கோர்ட்டுகள் நிறைய பேசுகிறாங்க, நல்ல நல்ல தீர்ப்புகளும் தர்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சுவமோட்டவாக சில கேசஸை கையில் எடுத்து மிக கடுமையான வாத விவாதங்களே அது அந்த சூழலில் அரங்கேற்றுகிறது. ஆமாம், இப்போ அந்த கொல்கத்தா ட்ரெயினி டாக்டருடைய ரேப் அண்ட் மர்டர் கேஸில், ஏன்னா இப்போ அந்த வழக்கு மன்றத்தில் நடக்கிற விசாரணைகளை நம்ம நேரில் பார்க்கக்கூடிய வசதி இருக்கு. உச்ச நீதிமன்றம் அதை எடுத்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு டைம் ஆச்சுன்ற கேள்வியை திரும்ப 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 வைக்கிறாங்க. அவங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சில நெருடல்கள் இருக்கிற போது கடைசி புகலிடம்னு நம்ம நீதிமன்றங்கள் அதனால தானே சொல்றோம். சீஃப் ஜஸ்டிஸ் அந்த கேஸை ஹேண்டில் பண்ற விதம் பார்க்க ரொம்ப ரம்யமா, ரொம்ப காமா இருக்காரு, ரொம்ப அழகா. ஒரு வார்த்தை அதிகமோ குறைவோ இல்லாம எத்தனை தேர்ந்த வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த உயரத்தில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிலராலும் நம்முடைய இயல்பு வாழ்க்கையில் சில புத்திமதிகள் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று தான் இந்த கோர்ட்டில் சொல்லப்பட்ட அந்த ரெண்டு கணவன் மனைவிக்கு இடையில் வர பிரச்சனைன்றது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஆனால் அது இல்லாத ஒரு கணவன் மனைவி கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க எங்களுக்குள்ளே சண்டையே வந்ததில்லைன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களோட ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். ரெண்டு பேர் சேர்ந்து வாழலை, ஒரு வீட்டில் இல்லை. ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா மூச்சுக்கு 300 பிரச்சனைகள் வரத்தானே வரும். அதுதானே சுவாரஸ்யமே வாழ்க்கையில். பிரிவும் அதற்கு பின்னால் வருகிற உறவும் தானே நம்ம இலக்கியங்களே பெருசாக பேசப்பட்டது. இல்லை அப்படி மனசு கசந்து போச்சு சேர்ந்தே இருக்க முடியாதுன்னா தாராளமாக தனித்து போக வேண்டியது தான். ஆனால் போகிற போது இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு போகணும், இந்த ஆள் ஜெயிலில் போட்டு இதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக இருக்கவே கூடாது உணர்வு இருக்கு. அப்படிலாம் ஒருத்தர் பார்க்காம போயிடுது புது
வாழ்க்கை ஆரம்பிச்சுக்க வேண்டியது தானே. அது தானே ஹெல்த்தியான பார்வையாக இருக்கும் இல்லை? ஏன் இப்படி குத்தி காயப்படுத்தி 600,000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடுன்னு? நல்ல வேலை 60 லட்சம்னு போடாமல் 6 லட்சம்னு போட்டாங்களேன்னு அந்த கணவன் ஆறுதல் அடைவார்னு நினைக்கிறேன். Hudson Guard.